அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். மொட்டசிவா கெட்டசிவா படத்தோட டைரக்டர் சாய்ரபடி பேசுகிறேன். 4 நாளுக்கு முன்னாடி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர் வந்து பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. சுமார் 22 லட்சம் பேருக்கு மேலே வந்து ட்ரெய்லர் பார்த்துருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சிங்கிள் மோஷன் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தோம், ஃபஸ்ட் லுக்கு. அதுலேயே இந்த படத்துக்கு வந்து பெரிய ஒரு ஹைப் இருந்தது. நான் அந்த படம் தொடங்கி இதுவரையிலையும் வந்துட்டு பத்திரிகையாளர்கள் யாரையுமே சந்தித்து எதுவுமே பண்ணலை. அது வந்து பண்ண முடியாத போயிடுச்சு. இப்போ தான் முதல் தடவையாக அவங்க எல்லோரும் நான் சந்திக்கிறேன். இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கு வந்து பெரிய சக்ஸஸாக இருந்தது. இப்போ வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருக்குது. யூடியூப்பில் ட்ரெண்டிங்லேயே ஒரு 3 நாளுக்கு இருந்தது. இப்போது படத்தோட சென்சார் முடிச்சிட்டோம். சென்சார் முடித்ததுக்கப்புறம் யூஸ் சர்டிஃபிகேட் வந்திருக்குது. அதுவும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இப்போ வர பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். அன்றைக்கி மறுபடியும் உங்களை நாங்கள் சந்திக்கிறதுக்கு இருக்கேன். இப்படி எல்லாமே வந்து இந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இப்போ வந்து படம் வந்து பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படம் எப்போ வரும்னு கேட்குற அளவுக்கு ரசிகர்கள் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய வெற்றியை நோக்கி நாங்கள் போய்கிட்டுருக்கிற இந்த நேரத்தில் யாரோ ஒரு நண்பர் அவர் வந்து இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரை பற்றியும் இந்த படத்தோட ஹீரோவை பற்றியும் ஏதோ பேசியிருக்காரு. அவர் பேசுகிறது வந்துட்டு இவ்வளோ பேருக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை அந்த நண்பர் ஏற்படுத்தியிருக்காரு. அவருக்கு வந்து அது சாதாரணமான ஒரு விஷயமா போச்சு. ஏதோ வெளிநாட்டில் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காரு. அவர் பேர் டிங்கு. அவர் வந்து மொபைலில் வந்து எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டார். அவருக்கு வந்து இதனுடைய விபரீதம் தெரியல. ஒரு மிகப்பெரிய படம், இவ்வளோ பெரிய வரவேற்பை பெறக்கூடிய இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் இருக்கிற பாட்டை பற்றி நம்ம பேசுகிறோமே, இது எவ்வளோ பெரிய தப்புன்றத அவர் உணரலை. ஏதோ மன உளைச்சலில் இருந்த அவர் ஆத்திரத்தில் அம்ரீஷோட நண்பர்னு வேற சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொல்லிக்கிட்ட அவர் இந்த படத்தில் இருக்கிற பாட்டை பற்றி அவர் தப்பாக பேசிட்டார். இந்த படத்தில் இருக்கிற பாட்டு அவரோட பாட்டுன்னு அவர் சொல்லியிருக்கார். நான் இன்னும் ஆடியோ ரிலீஸ் பண்ணலை. இந்த படத்தை ட்ரெய்லர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். அந்த ட்ரெய்லரில் அவர் சொல்கிற சம்மந்தப்பட்ட பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 செகண்டு கூட வரல. இந்த 15 செகண்டு மியூசிக்கை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போட்டு ஒரு படத்தை பற்றி தப்பாக பேசுறதுக்கு முடியும்னாக்கா ரொம்ப தப்பாக இருக்குது. சினிமா வந்து அவருக்கு வந்து ஒரு சங்கம் இருக்குது, மியூசிக் டைரக்டரான அவருக்கு ஒரு சங்கம் இருக்குது, எனக்கு டைரக்டரான எனக்கு ஒரு சங்கம் இருக்குது. ஒரு பிரச்சனைனாக்கா கருத்து உரிமை பறிபோயிடுச்சு, ஆத்திரங்கள் அழுகைகள் எல்லாம் வரதான் செய்யும். இது வந்து புதுசாக நடக்கலை. ஏதாவது சந்தேகமாக இருந்ததுனாக்கா முறைப்படி சங்கத்தில் முறையிட்டிருக்கலாம். முறையிட முடியலனாக்கா இந்த படத்தோட ப்ரொடியூசரையோ இல்லை டைரக்டர்கிட்டையோ இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டிருக்கலாம். அதுக்கு என்ன சொல்யூஷனோ என்னன்றதை பற்றி பேசியிருக்கலாம். அது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. அவர் வந்து நடந்துகிட்டு இருக்கணும் முறை. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லை பிரச்சனை தான் நான் சங்கத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னாக்கா காவல்துறை கிட்ட கூட போய் சொல்லியிருக்கலாம். இல்லை பத்திரிகையாளர் உங்களெல்லாம் சந்தித்து இது போல் ஒரு பிரச்சனைன்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு செய்தியை போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு தரப்பையும் கூப்பிட்டு கேட்பீங்க. இல்லைங்க உங்களை பற்றி இப்படி ஒரு செய்தி வந்திருக்குது இதை பற்றி போடலாமா அது என்னன்றது கேட்பீங்க. அப்படி எந்த வாய்ப்பையும் யாருக்குமே கொடுக்காம போலீஸுக்கு போனால் கூட இன்னொருத்தரை கூப்பிட்டு ரெண்டு பேரையும் வச்சு விசாரிப்பாங்க. இப்படி யாருக்கிட்டையும் எந்த விஷயமும் சொல்லாமல் டெக்னாலஜின்ற ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு நெட் கனெக்ஷன் மொபைலில் இருக்குதுன்றதுக்காக அவர் இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டார். இவர் பேசின இந்த பேச்சினால் இந்த படத்தில் வேலை செஞ்ச எனக்கே வந்து மிகப்பெரிய வருத்தம் மன உளைச்சலும் ஏற்படுது. இந்த படத்தோட நடிகர் ராகவாலாரன்ஸை பற்றி அவர் தப்பு தப்பாக சொல்லியிருக்கார், ஏமாத்திட்டாரு, மோசடி பண்ணிட்டாரு அப்படிலாம் வேற சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து அந்த நபருக்கு எந்த விதமான தகுதியும் அருகதையும் கிடையாது. ஏன்னா அவர் பேச போகிறது வந்து அவர் நண்பரை பற்றி. அவர் நண்பரும் அவரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒப்பந்தத்துக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மிகப்பெரிய படமாக உருவாகிட்டு இருக்கிற மொட்டசிவா கெட்டசிவா படத்தை பற்றியும் அந்த பாட்டெல்லாம் அவர் போட்டு கொடுத்த பாட்டுன்ற மாதிரியும் அவர் நிறைய பேசிட்டாரு. அது மிகப்பெரிய தப்பு. இந்த தப்புக்கு அவர் மேலே வந்து நாங்கள் வந்துட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான தகுதியே இருக்குது எங்களுக்கு. ஏன்னா ஒரு படத்தை பற்றி அவதூறு சொல்லும்போது அதை கொஞ்சம் சரியாக சொல்லணும். அவர் வந்து தப்பு தப்பாக படத்தை பற்றி பேசியிருக்காரு, தேவையில்லாமல் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்காரு.
ஒரு பாட்டு தான் வந்து இப்படி நடந்திருக்கு. தொடங்கப்படாத படம், அந்த படம் தொடங்கப்படாத ஒரு படத்தில் நாங்கள்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணோம், அது நடக்கலைன்ற வருத்தத்தில் மன உளைச்சலாகி அவர் வந்து இன்றைக்கி என்னால் எதுவுமே பண்ண முடியலைன்ற அளவுக்கு அவர் விரக்தியில் பேசியிருக்காரு. இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க சார் தெரியல எனக்கு, ஆனால் பார்க்கும்போது பார்த்தாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் பேசும்போதும் ஃபீல் பண்ணும்போதும் இதை பார்க்குற ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன நினைப்பாங்கன்னாக்கா, என்னவோ வந்து உண்மையிலையுமே வந்து அம்ரீஷ் வந்து இந்த பாட்டை வந்து தப்பாக எடுத்துகிட்ட மாதிரியும் இந்த பாட்டை திருடிட்ட மாதிரியும் இந்த பக்கத்து விளக்கத்தை சொல்ல வேண்டாம், இது தப்பு, அவன் ஏதோ ஒரு ஆள் பேசிட்டான்றதுக்காக நம்ம படத்தை பற்றியும் நம்மளை பற்றியும் நம்மளாக போயிட்டு பெருசாக்கி அவன் பப்ளிசிட்டி தேடிக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து எரிபொருளாக இருக்கக்கூடாது, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நாளுக்கு நாள் பார்த்தோம்னாக்கா அது தப்பாக போயிட்டே இருக்குது. இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் டைரக்டர்ன்ற முறையில் நான் இதை சொல்ல வேண்டியது வந்து வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். அந்த டிங்கு பேசின விஷயத்தில் பார்த்தாக்கா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாட்டு நான் உருவாக்கினேன் அப்படின்றாரு. இந்த பாட்டை வந்து படத்தில் வந்து 7-6 பாட்டு இருக்குது, ஒரு பாட்டு வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாட்டெல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு ஒரு நாளும் இந்த பாட்டை உருவாக்குறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சுச்சுவேஷன் சொல்லி பாட்டு வாங்கணுன்றது எனக்கும் அம்ரீஷுக்கும் தெரியும். இந்த படத்தில் வர பாட்டில் தான் நாங்கள் தான் எடுத்துட்டோம், எங்கள் படத்துக்காக போட்டு வச்சிருந்த பாட்டெல்லாம் கொடுத்துட்டோம்னு சொல்லி அவர் சொல்லும்போது உண்மையாலுமே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க. ஒரு டைரக்டாக வந்து என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அவரோட பேச்சும் அவருடைய நடத்தையும். இது சம்மந்தமாக வந்து இப்போது இந்த படத்தில் இந்த மியூசிக் டைரக்டர் அம்ரீஷ் பண்ணியிருக்காரு. படத்தை வந்து எல்லா பாட்டுமே வந்து மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய பாட்டுகளை போட்டு கொடுத்துருக்காரு. படத்தோட மியூசிக் வந்து அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வந்துருக்குது. இதுவரையிலையும் அந்த பாட்டை கேட்டவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, ரீரெக்கார்டிங் எல்லாம் நல்லா வந்துருக்குது. இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படத்தை முதல் படத்திலேயே அம்ரீஷ் என்ற ஒரு மியூசிக் டைரக்டர் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைய போகிற ஒரு ஆளை வெளியில் பார்க்குறவங்கெல்லாம் வந்து தப்பாக பேசுகிற அளவுக்கு அந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் எந்த அளவுக்கு வந்து அவருடைய மன உளைச்சலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நடித்த விதமும் அவர் பேசின விதமும் பார்த்தாக்கா ஏதோ வேணும்னே இந்த படத்தோட புகழை கெடுக்கணும்னு சொல்லிட்டோம், அம்ரீஷோட வளர்ச்சியை தடுக்கணும்னு சொல்லிட்டோம், ஏதோ சூழ்ச்சி பண்ணி செஞ்ச மாதிரியே ஒரு விஷயம் நடந்திருக்குது. அது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல, அந்த நண்பர் வந்து இதுதான் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது முடிவு பண்ணிவிட்டு ஒருவேளை எங்கே இருக்காரோ எந்த நாட்டில் இருக்காரோ நேரில் வந்துட்டு உட்காந்து பேசி இது பண்ணது தப்பு தான், என் பக்கம் எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த எவிடன்ஸ் அவர் வச்சுக்கிட்டோம், மியூசிக் டைரக்டர் அம்ரீஷ்கிட்டையும் எவிடன்ஸ் இருக்குது, அந்த எவிடன்ஸை வச்சுக்கிட்டோம், உங்களையும் கூப்பிடுவோம், இதே மாதிரி இதே மேடையில் ஒரு தடவை உட்கார வச்சு நேருக்கு நேராக நீ என்னப்பா எவிடன்ஸ் வச்சுருக்க, உங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்குது, ஒரு படத்தை பற்றி பேசும்போது இது சரியா தப்பான்னு கூட தெரியாமல் நீ பேசிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேராக கூட பேசுறதுக்கு தயாராக இருக்கும். ஏன்னா எந்த விதத்துலேயும் அவர் சொல்கிற எவிடன்ஸோ அவர் சொல்ல வர விஷயமோ உண்மை கிடையாது. இந்த அளவுக்கு இருக்கும்போது தேவையில்லாமல் ஒரு பெரிய படத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது வந்துட்டு எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. இது சம்மந்தமாக வந்து அவர் வந்து இதுக்கப்புறம் பேசாமல் இந்த விஷயத்தை விட்டுட்டு அவர் எப்போ வராரோ வந்ததுக்கப்புறம் அதை பேசுறது தான் சரியே தவிர இதை பற்றி திரும்ப திரும்ப பேசி தேவையில்லாமல் வந்துட்டு இந்த படத்தோட ஹீரோ ராகவா லாரன்ஸ் வந்து இப்போ நல்ல மற்ற மக்கள் மத்தியில் வந்து நல்ல பேர் இருக்குது, அந்த பேரை கெடுக்கிறதுக்காகவும் ஏதோ சூழ்ச்சி நடக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது பேசணும்னா டைரக்டர்கிட்ட பேசிக்கணும், அதை விட்டுட்டு ஹீரோ வந்து பாட்டு வந்து எடுத்துட்டாரு அப்படின்னா அது என்ன நியாயம்னு தெரியல எனக்கு. அப்படி பேசியிருக்கிறது ரொம்ப தப்பு. அவர் தைரியம் இருந்ததுனாக்கா எவிடன்ஸ் கையில் இருந்ததுனாக்கா வரட்டும், வந்துட்டு இதுக்கான நேருக்கு நேராக வந்து பேச வேண்டிய விஷயங்கள், எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஏர்லேயே பேச முடியாது, சில விஷயங்கள் நேரில் வந்து தான் பேசணும், நேரில் வந்து பேசட்டும். அது வரலையும் இந்த படத்தில் அவர் சொல்லப்படுற மாதிரி எந்த விதமான திருட்டு வேலைகளும் நடக்கலை, எந்த விதமான அவர் மியூசிக் டைரக்டர் இவர் மியூசிக் டைரக்டர்ன்றதுலாம் இல்லை. இவர் அவர் சொல்லியிருக்கிற ரெக்கார்ட்லேயே சொல்லியிருக்காரு அம்ரீஷ் தான் மியூசிக் டைரக்டர்ன்றாரு, நான் வந்து அதுக்காக உழைச்சேன்றாரு. எல்லா டைரக்டரும் மியூசிக் டைரக்டர்கிட்ட போயிட்டு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு வரணும்னு கேட்பாங்க, அந்த மாதிரி வந்து வேலை வாங்கி பாட்டு வாங்குறது நடக்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் அது. இதுக்கு வந்து நான் உழைச்சேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறாரு. இவர் மியூசிக் டைரக்டர்னு அவரே ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் எதுக்கு அந்த வார்த்தை அதிகமாக சொல்கிறாருன்னு தெரியல. அது வந்து
அமரேஷா பேசுவார். சார், எனக்கு ஃபஸ்ட்டு சிரிக்கிறதா அழுகுறதானே தெரில. ஏன்னா நான் இந்த வீடியோ வந்து சனிக்கிழமை பார்த்தேன், சனிக்கிழமே பார்த்துட்டேன். சரி, சாட்டர்டே விட்டேன், சண்டே, மண்டே, டியூஸ்டே, இவ்வளோ நாள் அவருக்கு வந்து பஃபர் டைமிங் கொடுத்துருக்கேன். எவிடன்ஸ் ஏதாவது முடிஞ்சால் ரெடி பண்ணிக்கோ, ஏன்னா உங்கள்கிட்ட எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். வீடியோலேயே வாய்ஸ் அப்படி குளருது. ஃபாரினில் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில பாஸ், பட் உங்களுக்கு வாய்ஸ் அப்படி குளருது. நான் டைரெக்டாக அவர்கிட்ட பேசணும்னு தான் நான் இங்கே வந்து பேசுகிறேன். ஏன்னா அவர் ஃபாரினில் இருக்கார். எனக்கு இந்த எஃபியில் எப்படி பேசணும்னே இது வரைக்கும் தெரில. அது என்னன்னு தெரில, அது டைம் இல்லாதனால கற்றுக்கலையான்னு என்னன்னு தெரில. ஒரு விஷயம் நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். என்னை வந்து பேக் ஸ்டாபிங், நம்பிக்கை துரோகி அப்படின்னு அதில் சொல்லியிருக்காரு. நான் என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணேன்னு எனக்கு தெரில. அவர் முதல் நாள் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சதுலேருந்து இன்றைக்கி மெசேஜ் அனுப்புகிற வரைக்கும் நான் எந்த மெசேஜையும் டெலிட் பண்ணலை. எல்லா மெசேஜையும் என் ஃபோனில் வச்சுருக்கேன். இப்போது ஒரு மூணு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பழைய பழைய ஃபோனு, அதுக்கும் மேலே ஒரு ரெண்டு ஃபோன். இத்தனை ஃபோன் நான் மாற்றிட்டேன், ஆனால் அத்தனை ப்ரொடியூசர்ஸை அவரும் மாற்றிட்டார். அது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அரஹர மகாதேவிக்கு அந்த பாட்டை டியூன் பண்ணது நான் தான். அதுக்கு லிரிக்ஸ் எழுதினது, இதோ இங்கே உக்காந்துருக்காரு சொர்க்கோ அவர். இது எல்லாமே என் ஸ்டுடியோவில் இருக்கிற சிசிடி ஃபுட்டேஜில் கவர் ஆயிருக்கு. ஃபஸ்ட், செகண்ட் திங், அவர் படம் பேர் தாத்தாக்கார தொடாத அப்படின்னு ஒரு படம் வந்து பண்ணார். அந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணோன்னு சொன்னாங்க. அந்த படத்துக்கு சரி நான் மியூசிக் பண்ணி தரேன், பட்ஜெட் எவ்வளோ பிரதர் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பட்ஜெட் அனுப்பிச்சேன். ஐயோ, இந்த பட்ஜெட்டில் பண்ண முடியாதுங்க அப்படின்னாங்க. சரி, உங்களுக்கு என்ன பட்ஜெட் சொல்கிறீங்களோ அதில். அப்போ எனக்கு வந்து சாயிரமணி சார் இந்த படம் எனக்கு கிடைக்கல. அப்போ நான் வந்து ஒரு நல்ல பிரேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல ஒரு யங்ஸ்டர் டீம் கூட என் டேலண்ட்ஸை எப்படியாவது நான் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி, இங்கே இருக்கிற மேபி 90% நான் உங்களுக்கு தெரியும், நான் ஏதாவது இங்கே ப்ரெஸ்க்கு மக்களுக்கு தெரியும், நான் ஏதாவது ஒன்று புதுசு பண்ணணும், நல்லா நல்லபடியாக என் டேலண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்படி பொட்டென்ஷியாலிட்டியை காட்டுறது. சரி, ஓகே, வர ப்ரொடியூசர் எல்லாமே வேற ஒரு மைண்ட் செட்டில் வராங்க. அவர் என்கிட்ட வந்து முதல்ல கேட்ட ஒரு கேள்வி, என் படம் பேர் தாத்தாக்கார தொடாத அப்படின்னாரு. சரி, ஓகே சார், அதுக்கு பட்ஜெட்டை பற்றி எதாவது முடிவு எடுத்தீங்களா? இல்லை சார். நண்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக படம் பண்ணலாம். சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக படம் பண்ணலாம். அப்போ இந்த எப்போ இந்த செலவுலாம் அப்படின்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். சரி, கதை சொல்லுங்க அப்படின்னா, இப்போ இந்த வீடியோலேயே அவருக்கு கோர்வையாக பேச தெரில. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரோ லாஸ்ட்டில் அவருக்கு சொல்ல தெரியாத மாதிரி அவரால் கதை சொல்ல முடியல. சரி, கதையை விட்டுருங்க, படத்தோட சிச்சுவேஷன் அட்லீஸ்ட் சொல்லுங்கள், பாட்டு பண்ணலாம் அப்படின்னே அவர் ஒரு சிச்சுவேஷன் சொன்னார். அவர் கதையை நான் சொல்ல விரும்பலை. அந்த சிச்சுவேஷன் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு அரஹர மகாதேவிக்கு அப்படின்னு ஒரு இந்த எஸ்எம்எஸ்லலாம் ஒருத்தர் இந்த நரி கதை இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான் ஸ்டுடியோவில் உட்காந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது, அது ஒரு சாமியார் படம், சாமியார்கள் போலி சாமியார்கள் பற்றி ஒரு படம், அது அவங்களோட இன்ட்ரடக்ஷன் சாங் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கும் போது, அரஹர மகாதேவிக்கு இதை நான் பிடிச்சி அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சி அதுக்கு ஒரு ஹுக் லைன் செட் பண்ணி ஒரு டம்மியாக ஒரு லிரிக்கை போட்டு அதுக்கப்புறம் இவர் சொர்க்கோ அண்ணனை கூப்பிட்டு அதுக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லி சாங் ரெடி பண்ணிவிட்டு அவங்கள கூப்பிட்டேன். டைரக்டர் இல்லையா, ஸோ அவருக்கு இன்னும் அந்த சிச்சுவேஷன் நல்லா சொல்லலாம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் உட்காந்து, நீங்கள் சாங் வந்து வேறு ஏதாவது லிரிக்ஸ் ஏதாவது தேவைன்னா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சரி, டிஸ்கஸ் பண்ணிவிட்டு லிரிக்லாம் சொன்னாங்க. அந்த வருஷன்லேயும் பாடினது நான் தான். அந்த படம் பேர் தாத்தாக்கார தொடாத, நல்லா கேட்டுக்கோங்க. அந்த படத்துக்கு அக்ரிமெண்ட் எதுவும் போடல, அட்வான்ஸ் எதுவும் கொடுக்கல. என்கிட்ட சொல்லியிருக்காரு வீடியோவில், 2 வயசுலேருந்து நான் சினிமாவில் இருக்கேன் பிரதர், எனக்கு 37 வயசு ஆகுதுன்றாரு. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கு தெரியாதா, அக்ரிமெண்ட் போடல, அட்வான்ஸ் கொடுக்கல, என் கிரியேட்டிவிட்டி ஒர்க்கில் எதுலேயுமே இன்வால்வ் ஆகலை, இந்த ரித்தமை போட்டது நான் தான், பஜனப்பாப்பா சாங்கை பாடினது நான் தான், அதுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதுனது நானும் ராபர்ட்டும் தான் சொல்லியிருக்காரு. நான் இங்கே ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன் பிரதர்,
நீங்கள் எங்கே இந்த ஓவர்சீஸ்லேருந்து பேசினாலும் பரவாயில்ல, இதே ஸ்டேஜில் அந்த பாட்டை பாடி காட்டவும் தயார், அந்த பாட்டை வாசித்து காட்டவும் தயார், அதில் இருக்கிற ஒவ்வொரு ரிதமும் ரெடி, நான் உங்கள் இங்கேயே பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அந்த எங்கேயோ ஃபேஸ்புக்லேருந்து பண்ணுறீங்களா, ஏதாவது ஒரு கருவியோ இல்லை பாடியாச்சும் காட்டுங்க. இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மேட்டருக்கும் லாரன்ஸ் மாஸ்டருக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த படத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதை சொல்கிறேன், இன்னும் சொல்லி முடிக்கிறேன். எப்படி சம்பந்தம் அவங்களா படுத்திக்கிட்டாங்க? ஏன்னா இந்த வியூஸ்லாம் ஏறிடுச்சு இல்லையா பயங்கரமாக, இத்தனை லட்சம் பேர் பார்த்தோன்னா அவங்களால பொறுக்க, அவருக்கு ஏதாவது ஒரு ஃபேம் தேடிக்கணும். ஏன்னா ஓவர்சீஸில் உட்காந்துருக்காரு, டக்குன்னு பேசும்போது கோர்வையாக அவரால் பேச முடியல, அதனால் டக்குன்னு பேசுனனால ஜம்ப் ஆகிருக்கு பாருங்க. அதனால தான் அதை எடிட் பண்ணி அவர் ஃபுட்டேஜ் தான், அவர் ஃபுட்டேஜையே அவருக்கு எடிட் பண்ணி அவருக்கு காட்டணும். நான் அவர்கிட்ட பேசுறதை விட்டுட்டேன், அது எதுக்குன்னு சொல்கிறேன், நான் ஒரு இடத்துல விட்டேன். தாத்தா காரத்தோட இந்த பாட்டு ரெடி ஆயிடுச்சு. சரி பிரதர், எனக்கு வந்து இந்த சாங்கை வந்து ஷூட் பண்ணணும் பிரதர், அது கொஞ்சம் இப்போ பணம் டைட்டாக இருக்குது அப்படின்னு. எங்க சாங்கு வேணால் ஃப்ரீயாக பண்ணித்தரேன், நீங்கள் ஷூட் பண்ணி நான் அதை பார்க்கணும்னு எனக்கு ஆர்வம், அந்த படம் எப்படியா வரணும்னு ஆர்வம். சரி ஓகே, நான் இப்போ என்ன பண்ண சொல்லுங்கன்னே நான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நிறுத்தினார். நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 lakhs கொடுங்க பிரதர், நான் டக்குன்னு போயிட்டு பேங்காக்ல போய் இந்த சாங்கை ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன்னா நம்ம ரேஞ்சே வேற மாதிரி ஆயிடும் பிரதர் அப்படின்னாரு. சரி என்ன பண்றது, எனக்கு ஆர்வம், எங்க அம்மா கிட்ட எல்லாம் போட்டி போட்டு வந்தேன், நான் எப்படியாவது இந்த இண்டஸ்ட்ரியில சாதிச்சு காட்டாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி வெளியே வந்து இவருக்கு வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் தந்தேன். அந்த அட்வான்ஸ் வந்து தரத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், பிரதர் 1 lakhலாம் முடியாது பிரதர், அங்கே போனோம் இங்கே போனோம், ராபர்ட் மாஸ்டரும் இருந்தார் கூட, எனக்கு வந்து 3 lakhs இருந்தால் போதும் அப்படின்னார். சரி 3 lakhs தானே சார், நல்லா கேட்டுக்கோங்க, 3 lakhs தானே சார், ஓகே பிரதர் நான் இப்படியே பண்ணுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு. அக்ரிமெண்ட்லாம் எதுக்குங்க போடணும், இல்லை நாலு பின்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது. சரி ஓகே, ஆனால் எனக்கு கேஷாக தான் வேணும், செக்காக வேணான்னாரு. சரி பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லி வரும்போது 5 lakhs 50,000 வேணும் ஃபைனலாக அப்படின்னோன்னு திருப்பி 5 lakhs 50,000 அக்ரிமெண்ட் போட்டு 1 lakh 50,000 சாங் அட்வான்ஸாக கொடுக்குறேன். இவங்க அந்த சாங்கை ஷூட் பண்ணுற ரியர்சல் பண்ணணுன்னாங்க, 1 lakh 50,000 கொடுத்து அக்ரிமெண்ட் போட்ட நாளைக்கு அந்த சாங்கை அவருக்கு நான் அமுச்சு வைக்கிறேன் வாட்ஸ்அப்லேயும், அதுக்கு அதோட எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, ப்ளஸ் அவருக்கு சிடிலையும் ரைட் பண்ணி தரேன். ரியர்சலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பஜனை பாப்பா சாங்கை வச்சு அவர் நல்லா பஜனை எங்கே பண்ணார் தெரில, எலும்பு உடம்புலாம் எலும்புலாம் உடஞ்சிருக்குனாரு. நான் வந்தோன்னே கேட்டேன், அப்பயே சொன்னார்ப்பா முட்டி கிட்டிலாம் தேஞ்சு போச்சு, என்ன முட்டி எப்படி தேஞ்சிச்சு சார், நான் உங்களை நான் அவர் கேட்டேன் நான் எது மாதிரி கேட்டு, ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மாட்டையும் சொல்ல முடியாது 1 lakh 50,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டு இது பத்தலையா, ஏன்னா பேங்காக் போய் பஜனை பாப்பா சாங் போய் பண்ணிட்டு வந்தாங்களே, அதனால ரெண்டு பேருக்கும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, இது என் வலி சார். இப்போ எனக்கும் சிரிப்பு வந்துச்சு, பட் அவர் பேசும் போது எனக்கு அப்படி ஒரு வலி. சரி ஓகே, இப்போ என்ன சார், நான் பிரதர் நீ கவலையே படாத பிரதர், இந்த சாங் எடுத்துகிட்டு போகிறேன், செம்ம ப்ரொடியூசரை பிடிக்கிறேன், படம் செம்மையாக இட்டு பண்ணுறோம் பிரதர், கண்டிப்பாக பிரதர் கான்ஃபிடென்ஷியல் பிரதர் இதை பண்ணுங்கன்னு சாங் எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி வேற ஒரு மியூசிக் டைரக்டர் ஸ்டுடியோவில் என் பாட்டை போட்டு பெரிய தொகையாக அட்வான்ஸை வாங்கிட்டாங்க. ஓகே அட்வான்ஸை வாங்கிட்டீங்க, பாவம் பையன் செலவு பண்ணலை 1 lakh 50,000 கொடுத்து அந்த சாங்கியை கொடுத்துருப்பேனே, அதுக்கும் மனசு வரல. நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னொடனே டிங்கு ஓடி வர டங் 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 ஓடி வந்துட்டு, பிரதர் சாரி ஒரு விஷயம் நடந்துச்சு பிரதர், சொல்லுங்கள் பிரதர், ராபர்ட் வந்து ரெண்டு பேரும் மச்சா ராபர்ட்டு மச்சா டிங்கு ரெண்டு பேரும் தான் அந்த பாட்டை போனோன்னா அப்போ அந்த மச்சா மேலே பழிய தூக்கி போடுறது, அதுக்கு தான் மச்சா நான் கூட வச்சுருக்கிறது. மச்சான் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, மச்சா இந்த மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேர் அப்படின்னு வந்து ராபர்ட் தான் உள்ளே போய் சாங்கை வேறு ஒரு அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த படத்தோட பேரு மைனர் குஞ்ச காணோம், அவரே தான் அவர் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. நீங்க வேணா நான் எல்லா எவிடன்ஸோட வந்திருக்கேன், இப்போ டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே காட்டல, மைனர் குஞ்ச இப்போ எல்லாம் இதுக்கு தான் நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஆமாங்க, அது எங்க தெரியுமா, சார் பண்ற மொட்டை சிவா கெட்ட சிவா பக்கத்திலே போஸ்டர் ஓட்டுறான் மைனர் குஞ்ச காணோன்னு, அதுக்கு மியூசிக் டைரக்டர் வேற, அதுக்கு டைரக்டர் வந்து டிங்கு தான், அதுக்கு நடிக்கிறது வந்து ராபர்ட். என்ன சொல்றீங்களா பேக் ஸ்டாப்பிங்னு, சூப்பருங்க, அதாவது நான் அந்த வீடியோ பார்த்துட்டு இது சீரியஸ் ஆகுறதா சிரிக்கிறதான் தெரியல, அவ்வளோ எமோஷனாக பேசுறீங்க, உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு அதில் கோர்வே தெரில. ஓகே நான் பண்ண நல்ல காரியம் எது தெரியுமா,
நான் எந்த மெசேஜையும் டெலிட் பண்ணல, அவர் அமிச்ச ஒரு மெசேஜ் கூட நான் டெலிட்டே பண்ணல. அவர் என் சிசிடிவி ஃபுட்டேஜில் மாதம் மாதம் பேக்கப் எடுப்பேன், எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன். டிங்கு இன்னொரு எவிடன்ஸ், நான் இங்கே இது வரைக்கும் நண்பனாக இத்தனை நாள் இருந்தேன், ஆனால் இனிமேல் இருக்கிறதா இல்லை. எப்போ என் படம் எனக்கு ஒரு லைஃப்னு வரும்போது நண்பனாக நீ சப்போர்ட் பண்ணணும், நான் உனக்கு நான் நீ பண்ண தப்ப கூட. இதுக்கு ஒரே சாட்சி மௌனம் ரவி சார், அவரை வச்சு தான் அந்த பஞ்சாயத்தை பேசுகிறேன். டிங்கு நான் தனியாக பேசணும்னாரு, ஒன்றும் தேவையில்லை, நீ பஜனை பண்ணது போதும், வா நீ எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுவோன்னு. அவர் என்னப்பா என்ன பஜனை சாங் என்ன என்னன்னா, சார் அங்கிள் இந்த மாதிரி நான் பணம் கொடுத்தேன், அதுக்கு அக்ரிமெண்ட் அட்வான்ஸு எல்லாம் அவருக்கு எல்லாமே தெரியும், நான் எவிடன்ஸ் வச்சுட்டு தான் பேசுவேன். உங்களை மாதிரி இல்லை டிங்கு, எதுவுமே கையில் இல்லாமல் சும்மாவே வாயில் வட சுடுற ஆளே கிடையாது. நான் பார்த்துக்கோங்க 28/11/2015 சும்மா எடுத்துக்கோங்க, நான் எல்லாமே பிரிண்ட் எல்லாமே பென்ட்ரைவில் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, என்ன போட்டிருக்குன்னா த டீட் ஆஃப், இதுக்கு பணம் வந்து நான் டைரெக்டாக கொடுக்க மாட்டேன். இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் மிஸ்டர் பாபு, அவர் தான் என் ஸ்டுடியோவில் ஃபைனான்ஷியல் இன்சார்ஜாக வச்சுருக்கேன், மிஸ்டர் அருள்காந்த். இந்த செட்டில்மெண்ட் வந்து 28/11/15 நடக்குது. டீட் ஆஃப் செட்டில்மெண்ட், த டீட் ஆஃப் செட்டில்மெண்ட் மேட் அட் சென்னை ஆன் திஸ் 24th day of December பிட்வீன் மிஸ்டர் அருள்காந்த் டிங்கு. நல்ல வேலை நான் ரெண்டு பேரும் போட்டிருக்கேன், தாத்தாக்கார தொடாதல டைரக்டர் டிங்குன்னு போட்டுக்கிட்டாரு, மைனர் குஞ்ச கானோ டைரக்டர் அருள்காந்த் தான். ஏ ரெண்டும் நீ தான், அதனால நான் ரெண்டு பேரும் போட்டிருக்கேன். அவரே அவர் சொன்ன அட்ரஸ் இந்த அட்ரஸ்ல தான் இருக்காரு, ஸ்ரீகுமார் அண்ட் இந்தியன் இண்டிபேட் ரெசிடென்ஸ் நம்பர், இங்கிலீஷ் தப்பா தான் மஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி. அண்ட் விஏகே கபாலி பாபு, அதாவது என்னோட ஆட்கள், அவரே சைன் பண்ணது இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது இருக்கா மிஸ்டர் டிங்கு, நீங்க தாராளமா ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஐ அம் ரெடி டு ஃபேஸ். ஓகேவா, என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன் சார். சாரி, ஒரு 2 minutes சார். A sum of totaling ₹5,50,000 is being paid for the song shoot of the movie titling Tata Kara Thodada, directed by Tinku and Robert and produced under the banner of Mr. Tinku, Mr. Arulkant. The deed of settlement which is executed on this day of 24th December 2015 for which 1,50,000 is being paid by cash as advance. Check out kudukuranna indha mari panna poranga enak theriyadhu. The remaining 4 lakhs will be paid at the first day of shoot in the shooting location. என்கிட்ட ரஜினி சார் வருவார் ஷூட்டிங் லொக்கேஷன், நான் ஆர்வத்தில் பண்ணேன். எனக்கு த அபோவ் அட்வான்ஸ் அமௌண்ட் ஷுட் நாட் பி யூஸ்ட் ஃபார் அதர் பர்பஸ், த அபோவ் அட்வான்ஸ் அமௌண்ட் ஷுட் நாட் பி யூஸ்ட் ஃபார் எனி அதர் பர்பஸ் ஒன்லி ஃபார் பஜனை பாப்பா சாங், நாட் டு டூ பஜனை. Under this mutual understanding, the above said amount will be paid back before the movie release. நீ படம் எடுத்தா தானே ரிலீஸ் பண்ணுவேன், வித்தவுட் எனி டிவிடெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வேணாம், நான் கொடுத்த காசை நீ படம் எடுக்கும் போது கொடுத்துரு. ஏன்னா மியூசிக் டைரக்டர்கிட்டயே ஃபஸ்ட்டு வந்த காசு கொடுக்க முடியாதுன்னு உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா நான் தாயா ஃப்ரீயாக காசு கொடுக்காம பாட்டு போட்டு கொடுத்தேன், நான் டியூன் போட்டு கொடுத்தேன். நான் டியூன் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அது கடைசியில் ஃபெயிலிங் டு டூ வில் பி ஹெல்ட் ஆன் லீகல் ஆக்ஷன். த சாங் ரஃப் வெர்ஷன் ஆஃப் ஹர ஹர மகாதேவிக்கு 2-track mix is given to you for the rehearsal purpose, composed and programmed by music director Amresh of Gravity Group, free of cost. அதையும் போட்டு வச்சிருக்கேன், ஃப்ரீயாக பண்ணித்தரேன்ப்பா. நான் தான் கம்போஸ்ட்னு அந்தால் அருள்காந்த் அவரே சைன் போட்டிருக்காரு. வேணா இதை வந்து நான் கோர்ட்டில் ஃபேஸ் பண்ண ரெடி, நீ வேணால் கோர்ட் வழியுமா கோர்ட்டில் போ, கோர்ட்டில் இல்லையா நீ டைரெக்டாக வந்து இருந்தாங்க. 2 வயசுலேருந்து நீ வந்து எந்த யூனியனில் இருக்கேன்னு தெரியாது, நீ நடிகர் யூனியனா டிங்கு யாருப்பா அந்த டிங்குன்னு என்ன கேட்குறாங்க. உனக்கு தேவை இந்த மாசு தானே, நானே ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறேன் இந்த டிங்கு யாருன்னு சொல்லிட்டு. இது வந்து இப்போ என் லேட்டஸ்ட்டில் இருக்கிற யூனியன், இப்போ நான் லேட்டஸ்ட்டாக இப்போ யூனியனில் இருக்கிறது, நான் எப்போ சேர்ந்தேன் அப்படின்னு இருக்கிறது. அப்போ நான் கொஞ்சம் பயங்கரம் குண்டா ஒரு மாதிரி இருந்தேன், இப்போவும் அப்படி தான் இருக்கேன். அது வேறு இங்கே பாருங்கள், 2009 சும்மா ஒரு பேப்பரை காட்டுறேன் நினைக்கிறீங்க, எல்லாருக்கும் வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன், இதான் நீங்கள் பண்ணீங்க டிங்கு, எல்லாம் எவிடன்ஸோட பண்ணுறேன். 3 நாள் டைம் கொடுத்தேன், ஆ ஃபுல்லாக உப்பி போய் இருக்கு உன் மூஞ்சி, நீ ஃபாரினில் எந்த ஊரில் இருக்கன்றது கூட எனக்கு அவசியம் இல்லை. சொல்கிற இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க சார், இப்போ கூட இந்த பாட்டுக்காக நான் ஃபாரின் வந்திருக்கேன்,
ப்ரொடியூசரை பிடிக்க, உனக்கு உள்ளூர்லயே உனக்கு ப்ரொடியூசர் பிடிக்க முடியல, நீ ஃபாரின்ல போய் யாரை பிடிக்கிற சார்? இது வந்து என்னோட வழி. இந்த பையன் மேலே ஏறி வரான், இவ்வளோ நாள் உனக்கு சொல்ல தெரியலையா, இல்லை ஷூட்டிங் போல நீ எதுவுமே பண்ணல, உனக்கும் எனக்கும் பஞ்சாயத்து, உனக்கும் எனக்கும் பிரச்சனை, சரி இதெல்லாம் வந்து நீ சொல்லுவ, நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டா, சார் அது ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க அதில் இல்லை, இது நீ சைன் பண்ணும் போது காசு வாங்கும் போது என் ஸ்டுடியோவில் சிசிடி கேமராவில் நீ குனிஞ்சி வாங்குறது இருக்கு, வா நான் தரேன், என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு, அரர மகாதேவிக்கு பாட்டை நீ தானே எழுதுன, ஒரே ஒரு பேப்பரில் நீ ஒரு அதில் இருக்கிற சரி பாட்டை கேட்டாச்சும் அதில் எழுதி பார்க்கலாம், மொத்தம் எழுதினவர் இவர். ஓகே அது கூட நான் இல்லை, பாட்டு ரிதம் நான் தான் போட்டேன், ரிதம் நான் தான் போட்டேன்னு. அப்போ நீ வந்து மியூசிஷியன் யூனியனில் இருக்கியா, நீ மியூசிக் டைரக்டரா, இல்லை நீ யார், நீ என்கிட்ட திருப்பி என் நெட்டில் பேசியிருக்க, நான் வந்து 2 வயசுலேருந்து இருக்கேன் சார் சினிமாவில், எனக்கு 37 வயசு ஆகுது அப்படின்னு இருக்கிறேன். சரி ஓகே 2 இயர்ஸ்லேருந்து இருக்கு, அதை தான் நீ என்கிட்ட வரும்போதெல்லாம் சொல்லுவியே, கமல் சார் கூட நடிச்சிருக்கேன், அப்புறம் இன்னொருத்தர் கூட நடிச்சிருக்கேன், ரஜினி சார் கூட நடிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்களே தான் என்கிட்ட வந்து சொல்லுவீங்க. நான் மரியாதை எல்லாம் பேசுகிறேன் நினச்சிக்காதீங்க மிஸ்டர் டிங்கு, எனக்கு இருக்கிற வழி இவ்வளோ நாள் ஏமாத்திட்டு போய் நான் வந்து மௌனம் ரவி சார்கிட்ட சொன்னேன், அங்கிள் நான் இந்த மாதிரி வந்து இவரை என்ன ஆக்ஷன் எடுக்கலாம், கம்மனிரு உனக்கு ஒரு லைஃப் வரும், தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாது, அவரோட பாலிசியாக தான், பட் இருந்தாலும் எனக்கு அது ஒரு நல்லது நடந்துச்சு. என்ன என்ன என்ன, எனக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைச்சது சார், எங்கள் அம்மாவுக்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு வந்தேன், 2010 ஒரு கதை நடந்துச்சு என்னை பற்றி, அது நான் திருப்பி சொல்ல விரும்பலை, 5 வருஷம் கஷ்டப்பட்டேன், எங்கள் அம்மா சொன்னாங்க இது ஒரு தருதல, இது யூஸே இல்லை, யூஸ்லெஸ் ஃபாலோ, நீ இது மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, அம்மாவை கேட்டுவா, இல்லை மம்மி நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு. லாஸ்ட்டில் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு, பூட்டி வச்சுட்டாங்க, இனிமேல் தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு, எங்கள் அம்மாவுக்கு என்ன பையனா, சரி இனிமேல் என் வளர்ந்துருவேன், எங்கள் அம்மாவுக்கு தெரியுது இந்த மொட்டை சிவா கெட்ட சிவா, இது சரி எல்லாருக்கும் தெரியும் சார், என் முதல் படம் பண்ணுற அதில் எவ்வளோ பஞ்சாயத்து எவ்வளோ விஷயங்கள் எல்லாத்தையும் மீறி இந்த படம் வருது சார், எனக்கு அதுதாங்க ரொம்ப ஹாப்பி, ஒரே ஒரு எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது என் டேரக்டர் தான், நீ எதுக்குமே தளராத, இப்படி ஒரு டேரக்டர் எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு பரவாயில்ல சார், டிங்கு மாதிரி 1000 பேர் வரட்டும் நான் மேனேஜ் பண்ணிடுறேன். அவர் சொல்கிறாரா மொட்டை சிவா கெட்ட சிவா டீம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு டிங்கு யாருன்னு தெரியுமா சார்? சத்தியமாக தெரியாது சார் உங்களுக்கு டிங்கு, இந்த இந்த இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிச்சு உங்களுக்குலாம் தெரியும் சார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கே யார் இவருக்கு டிங்குன்னு சொல்ல தெரியும், நீங்கள் டிங்கு டிங்கு இப்போ ஓகே என் வீடியோவில் டிங்கு டெங்கு டெங்கு நீங்கள் இப்படி டிங்குன்றவர் யாருன்னே தெரியாமல் இருக்கு அம்ரீஷ், இந்த நேரத்தில் வந்து இது முதல் நாள்லேருந்தே கேட்டுட்ருக்காங்க என்கிட்ட, சார் இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்ன்ட்டு, சும்மா இருக்கிறவன் பப்ளிசிட்டி தேடிக்கிறான், அவனுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுக்கணுன்றது அவன் ட்ரை பண்ணுறான், அவன் வந்து படம் எடுக்கணும்னு சொல்லி வந்துட்டு நடிகன் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணான், அவனால் நடிகன் ஆக முடியாமல் விரக்தியில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். என் நண்பர் ஒருத்தர் கேட்டார், ஏ இந்த ஃபேஸ்புக்கிலலாம் போட்டிருக்காங்களே யாரோ ஒருத்தன்டா ரொம்ப நல்லா பண்ணுறான்டான்னு சொல்லி கேட்டு, அவன் யாரோ நடிகனாடா டேட்டு வாங்கினான்டா, அவன் நம்பர் ஏதாவது கிடைக்குமான்னு என்ன கேட்டான், அப்போ தான் தெரிஞ்சது டிங்கு வந்து நல்லா நடிக்க தெரிஞ்ச நடிகர் ஆகிட்டாருன்னு, இந்த வீடியோ ஃபுட்டேஜ் மூலிமா அவருக்கு ஒரு ப்ளஸ் கிடைக்குது. அநேகமாக அவர் சென்னைக்கு வந்தார்னாக்கா அவர்கிட்ட யாராவது வந்துட்டு படம் நடிக்கிறதுக்காகவும் அவரை படம் எடுக்கிறதுக்கான ப்ரொடியூசர் கூட அவங்க கிடைப்பாங்க, வெளிநாட்டில் இருந்துக்கிட்டே பேசிட்டு இல்லாமல் இங்கே வந்தாருன்னா அடுத்து அவருக்கான படம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கும் சார். அந்த ஆள் உள்ளூருக்கு வர மாட்டேன், நீங்கள் வர முடியாது டிங்கு, உள்ளூருக்கு நீங்கள் வர, நீங்கள் ஃபாரின்லே இருங்க, நீங்கள் ஃபாரின்லேயே ப்ரொடியூசர் பிடிச்சி வெளிநாட்டு படமே பண்ணுங்க, நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்களா வெளிநாட்டில் இருக்கிறேன் அதனால வந்து நான் வந்து எதுவும் பண்ண முடியல, நீ உள்ளூரில் வந்தால் மட்டும் என்ன பண்ணுவேன் சொல்லு, நீ என்ன உள்ளூரில் இருந்தால் என்ன பண்ணுவேன், என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்கும், உங்கள்கிட்ட ஒரு எவிடன்ஸ் தான், பழைய ஃபோன் நீ வந்தப்போ நான் நீ சொன்னேன் இந்த ஃபோனை வச்சுருக்கிறேன், அப்புறம் அந்த பழைய 2 ஃபோன், அந்த ஃபோனில் நான் ஒரு மெசேஜ் கூட டெலீட் பண்ணலை, பாருங்க கீழெல்லாம் குப்பை மாதிரி எவிடன்ஸ்லாம் ஃபோனு தான், மற்றதெல்லாம் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜை நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன், டிங்கோட வாட்ஸ்அப் டிபி இப்போ அவரோட நம்பர்லேருந்து எல்லாமே இருக்குது, என்கிட்ட முதல்ல ப்ளீஸ் சென்ட் த சாங், ப்ளீஸ் சென்ட் த சாங் ப்ரோ, யூ ஆர் எக்ஸலன்ட்லி டேலண்டட் பர்சன், நான் ஆன் பண்ணியிருக்கு நான் சொல்கிறேன் சார், 2 மினிட்ஸ் எனக்கு, ஏன்னா எனக்கு நான் எவிடன்ஸோட பேசுகிறேன், உனக்கு இன்னும் டைம் தரேன், நீ இந்த ப்ரெஸ் மீட்டை நல்லா பார்த்துக்கோ, பார்த்துட்டு உன்னால் எவிடன்ஸ் ஏதாவது முடிஞ்சால் கிரியேட் பண்ணு, ஆனால் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, 5ஆம் தேதி மொட்டை சிவா கெட்ட சிவா தெரிக்க போகிறது உண்மை, அந்த கான்ஃபிடென்ஸோடு சொல்கிறேன், ஏன் இத்தனை வருஷம் தவம் நான் அந்த இன்றைக்கி தான் ஆடியோ இன்விடேஷன் பார்த்தேன் சிவா சார் ஆஃபீஸில்,
பார்த்தேன்னா என் கண்ணில் தண்ணியாக வந்துருச்சுங்க. நான் வந்து எங்கள் அம்மாட்ட உடனே ஃபோன் போட்டு, மம்மி இந்த படம் வந்து ஆடியோ லான்ச் ஆக போகுது, நான் சொன்னேன் நான் சாதிச்சு கண்டிப்பாக காட்டுவேன், உங்களுக்கு தெரியும் மாஸ்டர் படம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, காஞ்சனால 3-4 மியூசிக் டைரக்டர் ஒரு படத்துக்கு, ஒரே படத்துக்கு, ஏன்னா அவர் அவ்வளோ திருப்தி அவ்வளோ ஈஸியாக படுத்த முடியாது. நான் ஃபஸ்ட்டு கை கட்டி ஆர்பி சௌத்ரி சார் ஆஃபீஸில் சான்ஸ் கேட்க போகிறேன். அப்போ பேச்சுலர் போய் வந்து கேட்குறேன், சார் எனக்கு சான்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும் போது சார் வர்றார். அப்போ தான் நான் முதல்ல பார்க்குறேன், என்னடா வித்தியாசமாக இருக்கும், ஃபுல்லாக கிழிஞ்சு போன பேண்ட்டு எல்லாம் ஃபுல்லாக ஃபுல் ஓப்பனாக இருக்கும், ஃபுல்லாக கிழிஞ்சு போன பேண்ட் அதே வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு, எனக்கு ஒரு சிச்சுவேஷன் தர்றார், நீ போய் இந்த பாட்டை போட்டு கொண்டு வா, அவருக்கு ஒரு பாட்டை போட்டு கூட்டு வந்து அவருக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து, அவர் சௌத்ரி சார் அவருக்கு நான் கான்ஃபிடென்ஸ் கொடுத்து, சௌத்ரி சார்லாம் சாரும் என்னை லாரன்ஸ் மாஸ்டர் கிட்டே கூப்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன், மாஸ்டர் நான் வந்து எனக்கு எப்படியாவது லைஃப்பில் முன்னேறின ஒரு ஆம்பிஷன் இருக்குது, என்னை எப்படி வேணால் என்னை யூஸ் பண்ணிக்கோங்க மாஸ்டர், மியூசிக்கில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவேன், உனக்கு டேலண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா சார், நான் அவருக்கு வந்து ஐஸ் வச்சா அவருக்கு பிடிக்காதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் படம் முடியும் போது. மாஸ்டர் நீங்கள் ரொம்ப சூப்பர் மாஸ்டர், நீங்கள் செமையாக பர்ஃபார்மன்ஸாக சூப்பர், நான் காஞ்சனா எதுக்குமே ஒன்றுமே சொல்ல மாட்டார் அப்படியே இப்படியே, ஆனால் சாங்கு மட்டும் அவருக்கு சூப்பராக அவருக்கு போட்டு அவருக்கு ரிதம் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல அப்ரிஷியேட் பண்ணுறவர் அவர் தான். நான் ஏன் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டு அப்படி சார்கிட்ட பர்மிஷன் கேட்டு ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடி வைக்கிறேன்னா, அப்படி ஒரு காஞ்சனாக்கு அப்புறம் அவரோட லெவல் எங்கேயோ போயிடுச்சு, அப்படி இருக்கும் போது எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறாரு மியூசிக் பண்ணும்போது, அவரை பற்றி தப்பாக பேசுனானே, உனக்கு பிரச்சனைனா என் கிட்ட பேசு, நான் இங்கே நிற்கிறேன், நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியுமே, நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணுவேன், ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது வீடியோ, சாட்டர்டே போடுற கரெக்டாக, ஏன் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சண்டே வெயிட் பண்ணுற, மண்டே வெயிட் பண்ணுற, டியூஸ்டே, நீ அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, எல்லாருக்கும் ஃபார்வர்டு தான் பண்ணிட்டுருக்கு, நீ எவிடன்ஸ் ஆச்சு ரெடி பண்ணு, உள்ளூருக்கு வா. சரி டிங்கு இருக்காரு, ராபர்ட் எங்கே போனார், ஒரு உள்ளூரில் தானே இருக்காரு, அவர் ஏன் வரவே மாட்டுறாரு, நானும் என் மச்சா ராபர்ட்டு, நானும் என் மச்சா ராபர்ட்டு, மச்சா ராபர்ட் எங்கே, மச்சா ராபர்ட் ஒரு தப்பு பண்ணிட்டார் நீ சொல்லிட்டீங்களே, என்னன்னா இன்னொரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போய் என் பாட்டை, சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், என் க்ரியேட்டிவிட்டி நான் உருவாக்குறேன், அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது, அவருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், ஏன் இப்போ கிடையாது டேட் என்ன சார், அந்த டேட்டுக்கு அப்புறம் அது இருக்கு, இப்போ ஆன் ஆயிடுச்சுன்னா இப்போ காட்டிடும், இல்லை சார் அக்ரிமெண்ட் டேட் 2015 அப்போ நான் அவருக்கு மெசேஜ், அந்த மெசேஜ் எதுவுமே நான் டெலிட்டே பண்ணல, எல்லாம் பழைய ஃபோன் பாருங்க, இத்து போயிருக்கு பழைய ஃபோன் எதுவுமே, நான் எல்லாமே ட்ராக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன், இதுக்காக தான் நான் ஒரு நாள் நான் வெயிட் பண்ணிட்டேன், நீ வாப்பா, நீ ஏதாவது எவிடன்ஸ் கூட வரமாட்டாங்க சார், அது மட்டும் எனக்கு ஷுவர். ப்ளீஸ் நான் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன், நான் அந்த மெசேஜ் சொல்ல மறந்துட்டேன் சார், இந்த டேட் அன்னைக்கு 28/11/15 அக்ரிமெண்ட் நடக்குதா, அதுக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு 2 மாதம் கழிச்சு சாரி ப்ரோ அப்படின்னு எனக்கு மெசேஜ் வருது. எதுக்கு சாரி, இன்னொரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போய் என் பாட்டை காட்டலாமா, என் ஒழிப்பு இல்லையா, என்னமோ ஃபீல் பண்ணி பேசுகிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஃபீல் உனக்கு காசும் கொடுப்பேன், நீ பஜனை சாங்கு பஜனைக்கும் போவேன், நான் அதையும் பார்க்கணும், காசும் வராது, நான் இது வரைக்கும் காசை பற்றி கேட்கவே இல்லையே, ஏன்னா அமைதியாருன்னு அவர் சொன்னார், ஃபாரினில் போய் இப்போ நீ எந்த பண்ணியிருக்கிற சார், எங்கள் அம்மா என்ன கேட்குறாங்க, ஏய் உனக்கு வாய்க்கிறது சார், நான் இன்னும் இது வந்து நான் டைரெக்டாக அவரை பார்த்து தான் பேசுகிறேன், டிங்கோ எங்கள் அம்மா அப்போயே சொன்னாங்க, கல்லை நான் நம்பு குள்ளை நான் நம்பாதேன்னு, அப்படி தான் நான் நடந்திருக்கேன். மாஸ்டர் கேட்குறாருங்க சார், உங்களுக்கு மைக் கொடுக்குற டென்ஷன், மாஸ்டர் கேட்குறாரு என்கிட்ட கேட்குறாரு, ஒரே ஒரு விஷயம்தான் அவர் கேட்பார், நீ உண்மையாக இருந்தனா கஷ்டப்பட்டு உழைச்சனா உனக்கு கடவுள் பிளெஸிங்ஸ் இருக்கும், இப்போ வரத்துக்கு முன்னாடி கூட சொன்னார் ஒரே ஒரு விஷயம், மாஜி நான் கேட்குறேன் சாரி மாஜி, இது என்னால் தான், நீங்கள் சம்மந்தமே படல, நீங்கள் தப்பான விஷயத்துக்கு போ, நானே சொல்லுவேன் மாஜி இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ண, கம்முன் அமைதியார் எதுவும் சொல்லாது, அவர் பாட்டில் அவர் போகிறவர் அவரையும் உள்ளே இழுத்து போட்டுக்கிறார், என் மாசு பத்தாதா, எனக்கே கொஞ்சம் வந்துச்சுல, மியூசிக் டைரக்டர் ஆஃப் மொட்டை சிவா உனக்கு இது பத்தாது, என் டைரக்டர் என் குரூப் பத்தாது, உனக்கு லாரன்ஸ் மாஸ்டர் என்னை ஏமாத்தி விட்டார், அவர் என்னை கேட்குறாரு யார் இந்த டிங்கு, அவருக்கு தெரில, நீ வந்து 2 வயசுலேருந்து இதில் இருக்கிற, நீ யாருன்னே தெரில, ஏன் உனக்கு தேவை ஒரு ப்ரொடியூசர், அந்த ப்ரொடியூசர் கூட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுவேன், அந்த ப்ரொடியூசர் கிட்ட காசு அளிப்பேன், அதுக்கப்புறம் உன் வேலையை பார்த்து நீ போவேன், இதுக்கு நான் பஜனை சாங் போட்டு தரணும், ஆனால் ஒன்று இந்த சாங் எனக்கு வந்து இத்தனை லைக்ஸ் கொடுக்குது, என்ன நீ என்ன என்னோட டேலண்ட்ஸை நீ மதிக்கலைல்ல, என் டேலண்ட்ஸை நீ மதிக்காமல் தானே, சரி ஓகே இன்னொரு மியூசிக் டைரக்டர் கிட்ட போனேன், மைனர் குஞ்ச காணோன்னு ஒரு படம் இது பண்ணேன், எங்கள் ஃப்ரெங்க்
அந்த படத்தை அந்த படத்தை போஸ்டர் எடுத்துட்டுவான். சீக்கிரம் போன அந்த படத்தையாச்சும் முடிச்சியா? அந்த படம் ஏன் நின்றுச்சு? நீ ராபர்ட்டும் தானே, ஏன் அந்த படம் நின்றுச்சு? உனக்கு இதே வேலை தான், அங்கே என்ன அங்கே என்ன பஜனை எனக்கு தெரியாது. ஆனால் அது நான் நான் விசாரி அடுத்த பிரஸ் அவரை ரிப்ளை பண்ணால் நீ எனக்கு ரிப்ளை பண்ணியே ஆகணும். பிரதராக நான் பழகினேன், இன்றைக்கு வரைக்கும் நான் ப்ரெஸ் மீட்டுக்கு வரல. நீ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன்னு என்ன சொல்கிறேன்? யார் யாருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண பார்த்துக்கோங்க. இந்த மைனர் குஞ்ச காணோன்னு ஒருத்தர் இதுக்கு கீழே படுத்துக்கிட்டு பார்க்குறாரு காணோன்னு, அதுக்கு ஹீரோயின் பக்கத்தில் இருக்கு, அதுக்கு மியூசிக் டைரக்டர் பாருங்கள். ஐயோ அவர் பேர் நான் சொல்ல முடியாது, அவர் ஸ்டுடியோவில் தான் போ. இதுக்கு இதில் வந்து பேண்ட்டு போடாமல் மேலே ஷர்ட்டு மட்டும் நான் பட்ஜெட் கம்மியாக கொடுத்துட்டேன்னா தாத்தாக்கார தொடாது. அதில் அம்ரேஷ் பாருங்க, என் ஃபோட்டோ நான் அனுப்புகிறேன். இதுக்கு தான் பஜனை சாங். என் டேலண்ட்ஸை நீ மதிக்கல, ஆனால் கடவுள் என் பக்கத்தில் இருக்காரு. அதனால தான் நான் போய் சான்ஸ் திருப்பி கேட்டு, சார் என் உணர்வில் எனக்கு சார் நான் கஷ்டப்படுவேன் சார், என்கிட்ட டேலண்ட்ஸ் இருக்குது சார். இப்போ ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், எனக்கு படம் எந்த படமும் ரிலீஸ் ஆகல. இப்போ வந்து ஃபிஃப்த்து தான் எனக்கு ஆடியோ லான்ச் ஆகுது. அதுக்கு முன்னாடி என்கிட்ட எத்தனை படங்கள் இருக்குது தெரியுமா? நீ பப்ளிசிட்டி தேடிக்கிட்டே இப்போ நான் சொல்லவா, சான்ஸு கேட்டு எத்தனையோ காம்பவுண்டில் நின்ன நான். இன்னைக்கு என் பாட்டு ஒவ்வொரு தேட்டர்லையும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு எல்லாரும் எஞ்சின் நின்று தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லிக்கல, ஜெயலலிதா அம்மா டெத்து சாங் நான் தான் பண்ணேன், விவேகா சார் லிரிக்ஸு. நீ எங்கே சென்றா அம்மான்? நான் எங்கள் அம்மா கூட உட்காந்துருக்கேன். எங்கள் அம்மா வந்து எப்படி சொல்கிறது தெரில, இன்டர்வெல்லில் தான் அந்த சாங் வருது சார். இன்டர்வெல்லாம் எல்லோரும் எஞ்சி போனேன், அந்த பாட்டை ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க. நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன், ஏன்னா நான் பணத்தை இழந்துட்டும் உட்காந்துருக்கிறேன், நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உனக்கு வந்து எப்படி தான் அந்த மனசாட்சி, என்ன மட்டும் என்ன டார்கெட் பண்ணி பேஸ், உனக்கு எனக்கு பிரச்சனை என்ன டார்கெட் பண்ணி பேசு. வா நீ கோர்ட்டுக்கே வரமாட்டே, வா இல்லை வா யூனியன் போகலாம், வா நீ ஆக்டர் யூனியனில் இருக்கியா, வா ஆக்டர் யூனியனுக்கு வா, நீ போடு நான் மியூசிஷியன் யூனியனில் இருக்க வா. நீ தான் வாசிச்சார் இதுவும் வாசிச்சன்ற, எப்படி எப்படி நீ யூனியன், எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் பண்ணி கொடுத்தது எனக்கு இது எனக்கு கரெக்டாக வந்துச்சு சார். எங்கள் ஃபோன் மட்டும் ஆன் பண்ணுங்க, நான் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் காட்டிக்கிறேன் சார். சார் நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன் சொல்லிடுறேன் சார். ஃப்ரைடேலேருந்து நான் தூங்கலை சார், சரியா? ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லோரும் யூடியூப்பில் அப்லோட் ஆனது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று ஆகுது சார். ஓகே, ஒரு சில சில விஷயங்கள் மொட்டை சிவா கெட்ட சிவாக்கு ஆச்சு, அந்த வருத்தத்தில் நான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு எப்படியாவது மாஸ்டரும் சரி, லாரன்ஸ் மாஸ்டரும் சரி, எப்படியாவது என் டைரக்டரும் சரி, அவங்க டீமும் சரி, இந்த படம் வரும், இந்த படம் வரும். நான் எத்தனை வாட்டி அழுதுருக்கேன் கண்ணீர் விட்டு, எதுவுமே வரும், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு. அப்படி தட்டி தடுமாறி ஒரே ஒரு பாட்டு வந்தாலும் எத்தனை லட்சம் பேர் பார்த்துருக்காங்க சார். அன்றைக்கி நைட்டு நான் அதை பார்க்கறதுக்குள்ளே இவர் வராரு, வந்து இந்த மாதிரி ஓ அப்படின்றீங்க, எதுக்கு இவ்வளோ லேக்கு? வந்து சொல்கிற விஷயத்த அப்படியே சொல்ல வேண்டியதானே நீ, இந்த நடிப்பை நீ அந்த மைனர் குஞ்சோலாம் இல்லை இந்த இதில் பண்ணியிருந்தா எனக்கு இது மூணாவது படமாக இருந்திருக்கும். நீ பண்ணல, வீடியோவில் போய் நடிக்கிற சே எடுத்துன்னு எனக்கு பண்ண தெரியாது. அதனால நான் இங்கே வந்து கூப்பிட்டு பேசுகிறேன் சார். எனக்கு எனக்கு தயவு செஞ்சு நான் உன்னை கேட்டுக்கிறேன் சார், ஹெட்லைன்ஸு ஹெட்லைன்ஸு கொட்டை கொட்டையாக இது நீங்கள் போடுங்க தாரம், எனக்கு கவுண்ட் கான்ட்ரவர்ஷியலே பிடிக்காது, எனக்கு தேவையே இல்லை. எங்கள் அம்மா சொன்னாங்க அதுக்கு, என் அம்மா பற்றி கான்ட்ரவர்ஷியல் அவ்வளோ வந்தது இல்லை சார், எனக்கும் வரக்கூடாது, நான் நல்லபடியாக வரணும்னா நீ விடமாட்டேன்னு நல்லா தெரியும். நீ ஜோடி நம்பர் ஒன்று, இது மானாட மயிலாடன்னு நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன், ஒவ்வொரு எவிடென்ஸும் நான் கொடுப்பேன் நீ கொடுப்பேன்னு. உங்களுக்கு தெரியுமா மாஸ்டர் ஒரே ஒரு சொன்னார், அம்ரீஷ் நீ தப்பு பண்ணியா? அவருக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. இதுக்கு லாரன்ஸ் மாஸ்டர் வந்து தொண்ண போகிறாராம், அவருக்கு ஒன்றுமே தெரியாது. டைரக்டர் தான் ஓகே பண்ணுவார். லாரன்ஸ் மாஸ்டர் ஓகே ஆடும் போது நல்லா பண்ணியிருக்கேன், ஓகே இது பண்ணியிருக்கேன், இந்த இந்த சேஞ்ச் எனக்கு வேணும் அவருக்கு. ஏன்னா அவரை காம்ப்ரமைஸ் பண்ணுறது சார், எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது லாரன்ஸ் மாஸ்டர் படம், அதுக்கடுத்தது இப்போ 9ஆம் தேதி பிரபுதேவா மாஸ்டர் படமும் வந்திருக்கு. எனக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகலை சார், அதுக்குள்ளே இத்தனை படம். ஏன் இதுக்கும் டிங்கு தான் வந்து என் மியூசிக் போட்டி. அடுத்து நீ வருவேன் எப்போ தெரியுமா? ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகும் போது அந்த ரெண்டு லைனை வச்சுக்கிட்டு இந்த லைனை நான் தான் எழுதுனேன் அப்படின்னு மேலே கீழே பார்த்து பேசுறதுக்காக இப்போ பேசு. ரிலீஸ் ஆகும் 9th தான் நான் கம்போசிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வந்து பேசு. நான் உனக்கு இப்போது நீ பண்ண ஒரே விஷயம் என்ன தெரியுமா? சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்துட்டேன், நான் சும்மா தான் இருந்தேன். நீ என்னை கூப்பிட்டு இந்த ப்ரெஸ் மீட்டை வைக்க வச்ச, எவிடன்ஸோடு வந்திருக்கேன். உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? ஃபைனலாக நான் ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துடும், உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? நான் எதுவுமே கிரியேட் பண்ணல. நீ வா, நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் கமிஷனர்கிட்டயே கம்ப்ளைண்ட் கொடு, நான் காட்டுறேன் ஸ்க்ரோலில். நீ அமிச்ச மெசேஜு, நான் உனக்கு அமிச்ச சாங்கு, நீ போயிருக்கல, நீ முட்டி தேய ஏதோ பேக்கு தேய ஆடி இருக்கல, அந்த ஃபுட்டேஜாச்சும் காட்டு. கெஞ்சின நான் உன்ன ஒரு வாட்டி காட்டுங்க டிங்கு, ஒரு வாட்டி காட்டுங்க ராபர்ட் மாஸ்டர், எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நான் போட்ட மியூசிக் நீ காட்டினியா? நீ ஆடினதை பற்றிலாம் சொல்ல மாட்டேற,
நான் தான் அந்த பாட்டை எழுதினேன், நான் தான் அந்த பாட்டை வந்து இசை அமைச்சேன்ட்டு ஃப்ளோவில் அப்படியே வந்துருச்சு உனக்கு. மற்றபடி எதை சொன்ன ஃப்ளோவில் அப்படியே வந்து நான் தான் இசை அமைச்சேன் அப்படின்ற போது எனக்கு டைரக்டர் அவர்கிட்டருந்து கால் வரும், ஏன்பா இதை என்கிட்ட மறைச்சேன் சார், ஒரு படத்துக்கு யாராக இருந்தாலும் நான் ஜென்ரலாக பேசுகிறேன், ஒரு படத்துக்கு டியூன் போடுறோம், அந்த படம் வந்து அந்த பாட்டை அவங்க யூஸ் பண்ணல, அக்ரிமெண்ட்டு போடல, அட்வான்ஸும் கொடுக்கல, அப்படின்னா அந்த பாட்டை நம்ம வச்சுக்கலாமா யூஸ் பண்ணிக்கலாமா, ஜென்ரல் டவுட். அவர் அவர் நடித்து அவர் சாரி அவர் பேசி போட்ட ஒரு வீடியோக்கு கீழே போட்டிருக்கான், நீ இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிய, சரி ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிற, நீ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன பண்ணியிருக்க, யார் யாருக்கு துரோகம் பண்ணியிருக்கிறா, தேவையில்லாமல் நான் இத்தனை நாள் நான் வரக்கூடாது, நீ மன்னிப்பு கேட்ப, நான் வரல, தேங்க்ஸ் சார், இவ்வளோ நேரம் நான் பேசினதை தயவு செஞ்சு இது என்ன, நான் இப்படி பேசிட்டேன், நான் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் என்றைக்கும் பேசினதில்லை, எப்போவுமே ப்ரெஸ் மீட்டில் முன்னால் எங்கள் அம்மா பேசுவாங்க, நான் உட்காந்து நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போயிடுவேன், முதல் தடவை இப்படி பிடிச்சி பேசுகிறேன்னா நான் டெக்னீஷியன், நான் கஷ்டப்படுறேன், நான் சொல்லிட்டேன், டிங்கு டிங்கு சொன்னார் நீ இந்த படத்தில் நடிக்கிறியா, நான் இனிமேல் நடிக்கவே மாட்டேன் சார், நான் மியூசிக் தான் பண்ணுவேன், எனக்கு அதில் தான் ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி வந்த என்ன இப்படி பண்ணுறேன், சரி ஓகே சந்தோஷம், இந்த ப்ரெஸ் மீட்டை நான் டைரெக்டாக உன்னை பார்த்து தான் பேசுகிறேன், இந்த இந்த ப்ரெஸ் மீட்டே உனக்கு தான், நீ முடிஞ்சால் தயவு செஞ்சு நீ உன்கிட்ட அந்த ஃபேஸ்புக் இருக்குது, நீ எல்லாருக்கிட்டையும் அனுப்பி இப்படி பண்ணுவேன், நான் டைரெக்டாக உன்னை கேட்குறேன், கட்ஸு இருந்துச்சு நாள், உனக்கு டேலண்ட்ஸ் இருந்துச்சு நாள், என்ன சொன்னேன், உனக்கு இல்லைன்னா அங்கே வந்து தேடு, உனக்கு இல்லைன்னா என் ஸ்டுடியோவில் வந்து தேடு, நான் தரேன் ரெண்டு மூணு டியூனு, எதுக்கு உனக்கு நான் ஃபஸ்ட்டு டியூன் கொடுத்தேன், உன்னால் ஃபுல்லாக கதை சொல்ல முடியல, உனக்கு டியூன் வேணும், வெளியே போய் ப்ரொடியூசர் பிடிக்கிறேன் தானே ஃபஸ்ட்டு பண்ணேன், நீ வெரி ப்ரொடியூசர் பிடிச்ச, ஆனால் என்ன பிடிச்சி என்ன படம் பண்ணேன், என்னை அம்பேல்னு விட்டேன், அப்போலேருந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், அந்த சாரி கூட என்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே என்கிட்ட இருக்குது.